வணக்கம் அண்ட் வெல்கம் டு 03 சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு, தமிழ்நாடு பவர் இன்ஜினியரிங் அசோசியேஷன், அவங்க வருகிற பிப்ரவரி மாதம் 26-27 ஒரு மாநில பொதுக்குழு ஒன்று நடத்திருக்கிறாங்க. அந்த பொதுக்குழு மூலியமாக நிறையா தீர்மானங்களை வந்து அரசுக்கு தெரிவிக்க இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ அப்டேட் தான் இது. ஸோ அந்த பொதுக்குழுவில் என்னென்ன பேச போகிறாங்க, அரசாங்கத்திற்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். டிஎன்இபியில் நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அவங்க நிறைய பொதுக்கூட்டங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாமே வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் அரசு வந்து இந்த செவி சாய்த்து இவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில பொதுக்குழு வருகிற பிப்ரவரி மாதம் 26-27 முகமது இப்ராஹிம் ஹால் எஸ்சி அலுவலகம் எதிரில் திருச்சி 20 இங்கே வந்து நடக்க இருக்கு. இது யார் வந்து இது கூட்டு சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பும் தமிழ்நாடு பவர் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் என்னென்ன கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்துக்கு முன்வைக்க போகிறாங்க அப்படின்னா, மின்துறையை பொதுத்துறையாக பாதுகாத்திட, அதாவது தனியார் மையம் சொல்லியிருந்தாங்களே அது வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. 50,000 மேற்பட்ட காலி பணங்கள் நிரப்பணும், ஒப்பந்த ஊழியர் பகுதி நேர ஊழியர் நிரந்தர ஊழியராக மாற்றணும், கேங்மேன் பணியிடங்களை வெற்றிடங்களை வந்து நிரப்பணும். அதுபோக 1/12/2019 முதல் ஊதிய உயர்வை வந்து பெற்றிட, மொத்தத்தில் இவங்க வந்து எல்லாருமே போராடுற அந்த ஒரே ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கேங்மேன் போராட்டம் வந்து 5,336 கேங்மேன்களுக்கு பணி வந்து வழங்காமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிற்சங்கமும் ஒப்பந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், அவங்களோட ஊதிய உயர்வை வந்து ப்ராப்பரான ஊதிய உயர்வு வந்து கொடுக்கணும். இதை தான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டிஎன்இபியில் 50,000 வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் அப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணல, அதை பற்றி எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ அதையும் வந்து நிரப்பணும். ஏன்னா இங்கே பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதால ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலை இங்கே 2 பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகிறாங்க அப்படின்றதுனால வந்து 50,000 மேற்பட்டிருக்க பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், இது தனியார் மையம் ஆக்கக்கூடாது, பொதுத்துறையாகவே மின்துறை வந்து இருக்கணும், தனியார் மையம் ஆக்கினா மக்களுக்கு வந்து அந்த சேவைகள் வந்து சரிவர போய் கிடைக்காது, அதனால் வந்து பொதுத்துறையாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த 5 அம்ச கோரிக்கையை தான் வந்து முன் வச்சு மாநில பொதுக்குழு வந்து வருகிற 26-27 பிப்ரவரி 2022 முகமது இப்ராஹிம் ஹால் காஜா நகர் திருச்சி அங்கே வந்து நடக்கிறதா இருக்குது. ஸோ அனைவரும் வந்து இதில் தமிழ்நாடு மின் ஊழியர்கள் வந்து அந்த மத்திய அமைப்பின் மின் ஊழியர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் எடுக்க போகிற தீர்மானங்களை வந்து அரசுக்கு முன்வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போல் பல டிஎன்இபி சம்மந்த செய்திகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.